ரொம்ப நாள் கழிச்சு நம்ம எதிர்பார்க்காத ஒரு நம்பர்ன்றது இந்த மாதிரி கிஃப்ட் வந்துச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லாம நம்மளுக்கு என்னைக்கும் ஞாபகம் வச்சிட்டு இருந்த உங்களோட சின்ன மெமரியா உங்களுக்கு இந்த கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லும்போது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் கிஃப்ட் கொடுக்கும்போது நமக்கு கண்டிப்பா ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்க. அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணையினே இல்லைன்னு சொல்லலாம். அப்படி எனக்கு ஒரு கிடைச்ச கிஃப்ட் தான் இந்த மாதிரி ஒரு ஸ்மால் கிஃப்ட் தான். கிஃப்ட் ஸ்மாலா இருந்தாலும் அந்த கொடுத்தவங்க மனசு பெரிய மனசுனே சொல்லலாம். அப்படி என்ன கிஃப்ட் கிடைச்சதுன்னு உங்களுக்கு இப்போ உங்க முன்னாடி ஓபன் பண்ண போறேன். ஓபன் பண்ணி பார்த்தரலாம் வாங்க. நம்ம வீட்டுல கிச்சன்ல யூஸ் பண்ற மாதிரி ஒரு சின்ன ஜார் மாதிரி இருக்கு. இந்த ஓபன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜார் தான் கிடைச்சது. நாங்க ஒர்க் பண்ற இடத்துல எல்லாருக்குமே இது மாதிரி ஈக்குவலா ஒரே மாதிரி வாங்கி கொடுத்துருந்தாங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜாரு இப்ப நான் வெளியில எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கு. உள்ள பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு லெட்டர் கூட இருக்கு. இது பாத்துக்கலாம். வாவ், இந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு எங்களை பிரைஸ் பண்ணி ஒரு சின்னதா ஒரு பிளக்கார்டு மாதிரி போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. சோ இந்த கிஃப்ட் வந்து ஒரு சின்ன கிஃப்டா இருந்தாலும் அவங்க கொடுத்தவங்க மனசை பாராட்டி இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்றேன். தேங்க்யூ.